டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா முதல் வாய்ப்பிலேயே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். இவர் குரூப் ஏ பிரிவில் 86.65 மீட்டர் தொலைவுக்கு ஈட்டி எறிந்து சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் ஈட்டி எறிதல் இறுதி சுற்று போட்டியில் நீரஜ் சோப்ரா கலந்து கொள்கிறார். பி பிரிவில் இந்தியாவின் மற்றொரு ஈட்டி எறியும் வீரர் சிவ்பால் சிங் இறுதி சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தார். இவர் 76.40 மீட்டர் தொலைவுக்கு ஈட்டி எறிந்தார். குண்டு எறிதல் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தஜிந்தர் பால் சிங் தூர் இந்தியாவில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தார். இவர் 19.99 மீட்டர் தொலைவிற்கு மட்டுமே குண்டு எறிந்தார். முன்னதாக நேற்று இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அரையிறுதியில் பெல்ஜியத்திடம் தோல்வியடைந்தது. டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டிக்கான கருத்து பாடலை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வெளியிட்டுள்ளார். தலைநகர் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்திய பாரா அத்லெட்டிக் வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் சிறந்த பங்களிப்பை ஆற்றி வருவதுடன் நிலைத்தன்மையுடனும் இருக்கிறார்கள் என்றார். டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய பாரா ஒலிம்பிக் வீரர்கள் நிச்சயம் சாதனை படைப்பார்கள் என்று கூறிய அமைச்சர், இந்தியா சார்பில் 54 பேர் கொண்ட குழு இதில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். 9 போட்டிகளில் இக்குழுவினர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளதாகவும், 130 கோடி இந்தியர்களின் பிரதிநிதிகளாக இவர்கள் டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார். இதற்காக வெளியிடப்பட்டுள்ள இந்த கருத்து பாடலை மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர் சஞ்சீவ் சிங் இசையமைத்து பாடியுள்ளார். क्या कर पाएगा, क्या अपनी मिट्टी खातिर तू लड़ पाएगा. कुछ ऐसे हैं जो पूछे क्या कर पाएगा, क्या अपनी मिट्टी खातिर तू लड़ पाएगा. ये आखिरी बारी सोच के अब तू जान लगा.